அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல வகையான சத்துக்களை தான் நம்ம உடம்புக்கு தருது. அப்படியே இருந்தாலும் கூட நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு சில வகையான உணவுகள் இருக்குது. அந்த உணவுகள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேருக்கு காலையில் எந்திரிச்சோனையவே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறவங்கள நீங்களும் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சோனே வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறதுனால குடலோட உட்சுவர் வந்து பாதிக்கப்படும். இப்படி பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா காஃபியில் இருக்கிற கஃபைன் அப்படின்ற பொருள் தான். ஒருவேளை உங்களால் காஃபி குடிக்கிற பழக்கத்தை அவாய்ட் பண்ண முடியலைன்னா முதல்ல கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா காஃபி குடிங்க. மூலமாக நம்ம அந்த பாதிப்பை கொஞ்சம் தவிர்க்கலாம். எப்படி நிறைய பேருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கோ அதே மாதிரி நிறைய பேருக்கு டீ குடிக்கிற பழக்கமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து டீ குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்படி காலையில் வெறும் வயிற்றில் டீ குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டீயில் இருக்கிற அமிலங்களும் வயிற்றில் இருக்கிற அமிலங்களும் சேர்ந்து வினை புரிந்து அது வந்து என்ன ஆகும்னா நம்ம வயிற்றில் அரிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீ குடிங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடா. நம்ம வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சோன்னா சோடாவோ இல்லை வேறு எதுனா ஒரு பேக்கடி ட்ரிங்காக இருந்தாலும் அதை வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். எதுக்காண்டினா அதில் உள்ள அமிலம் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அமிலத்துக்கூட வினை புரிந்து நமக்கு வந்து குமட்டல் வாந்தி அப்படின்ற இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறது காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சோடா வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து தக்காளி சாப்பிடக்கூடாது. ஏன்னா தக்காளியில் இருக்கிற அமிலம் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அமிலத்துக்கூட கலந்து என்ன ஆகுனா அது வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த ஜெல் வந்து என்ன ஆகுனா அப்படியே சிறுநீரகத்தில் போய் கட்டியாக படிய ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் வந்து தக்காளி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து மாத்திரை வந்து எடுத்துக்கவே கூடாது. அப்படி சாப்பிட்றதன் மூலமாக அந்த மாத்திரையோட எஃபெக்ட்டு நம்ம என்ன நோய்க்காண்டி அதை சாப்பிட்றோமோ அதுக்கான வேலையவே அது செய்யாது. அதேமாதிரி எப்போவுமே வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சப்புறந்தான் மாத்திரை வந்து எடுத்துக்கணும். ஒருவேளை சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா மாத்திரையை போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுலேயே வந்து ரொம்ப காரசாரமான சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்றது மூலமாக நமக்கு அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல நம்ம காரசாரமான ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் தயிர் வந்து சாப்பிடக்கூடாது. தயிரோ தயிர் சாதமோ வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிறாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தயிரில் ப்ரோபயாட்டிக் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்குது. அது வந்து என்ன ஆகும்னா வயிற்று உப்பிசம் ஏற்படுத்தும், அதேமாதிரி செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தும். தயிர் பொதுவாகவே ஈஸியாக செரிமானமாகமா இருந்தாலும் அதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா அது வந்து செரிமான பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோனையே வெறும் வயிற்றில் வாழைப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து மெக்னீஷியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது இரத்தத்தில் இருக்கிற மெக்னீஷியம் சத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தும். அதுலேயும் சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்றத வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் டானின் பெப்டின் அப்படின்ற அமிலங்கள்லாம் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா நமக்கு அசிடிட்டி நெஞ்சரிச்சல்லாம் வந்து ஏற்படும். அதனால தான் காலையில் வெறும் வயிற்றில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.